வணக்கம், வெல்கம் டு ஃபுட் ஸ்பார்க். இன்னைக்கு இடியாப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து பேக்கெட் மாவு தான் போடுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு மாவு வந்து பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து பச்சை தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறேன். சுடு தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா மாவு வெந்துடும். நம்ம வந்து பிழியும் போது கட்டாய கட்டாய தாங்க விழுவோம், சாஃப்டாக வந்து விழுகாது. ஆனால் நான் எப்போவுமே பச்சை தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும் இடியாப்பம். மாவு வந்து நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். இந்த அளவுக்கு வந்து மாவு பிசைஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இவ்வளவு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கணும். இப்ப வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இதுக்கு நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் வச்சுன்னு சாப்பிட்லாம், இல்லைன்னு தேங்காய் துருவல் வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் பால் தான் எடுக்க போறேன். இப்போ வந்து இதுலேருந்து நம்ம பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கலாங்க. இப்போ இதோட ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ அரைச்சிடலாம். இப்போ அரைச்சதை வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் தாங்க செய்வேன். நீங்கள் துணியில் போட்டு எடுக்கிறதா கூட வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து மிக்சி கலந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். 3 வாட்டி இதே மாதிரி நீங்கள் மிக்சியில் போட்டு எடுத்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு 2 தேங்காய் பால் எடுக்க போறேங்க. இதே மாதிரி பிசைஞ்சு மிக்சியில போட்டு தண்ணி ஊற்றி இம்மா 2 வாட்டி நீங்க தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் பால் ரெடி. இப்ப நம்ம இடியாப்பம் எடுத்துடலாம் வாங்க. நீங்க மாவு எடுக்கும் போதெல்லாம் தண்ணி தொட்டுட்டு எடுங்க, உங்களுக்கு வந்து கையில ஒட்டாம வரும். இது வந்து இடியாப்ப ஸ்டாண்டுங்க, அதோட தட்டு இது. இது வந்து ஒரு 4 தட்டு இருக்குங்க. இதில் இதில் 2 லேயரை நம்ம ஊற்றிக்கலாம். மாவு வந்து சாஃப்டாக இருந்தால் இந்த மாதிரி இருக்குங்க. டைட்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து பிழியறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கையும் ரொம்ப வலிக்கும். இம்மா 2 லேயர் ஊற்றிக்கோங்க. இம்மா 2 லேயர் வந்து பிழிஞ்சிக்கலாம். உங்ககிட்ட இடியாப்ப ஸ்டாண்ட் இல்லாதவங்க இட்லி தட்டில் கூட ஊற்றிக்கோங்க. அது கூட எப்படின்னு ஊற்றிக்கணும் நான் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இறங்குது பாருங்க, அவ்வளோ நைஸாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடியாப்ப ஸ்டாண்டு கிடைக்குதுங்க. இதில் வந்து 2 வாட்டி நம்ம ஊற்றிக்கிட்டாலே கரெக்டாக இருக்கும். இது வந்து இட்லி குக்கர் இருந்தால் அதில் வச்சுக்கலாம். எங்ககிட்ட இல்லைங்க, நான் சாதா குக்கரில் வச்சு தான் இட்லி மூடி தாங்க நான் வச்சு மூட போகிறேன். இது வந்து 12 நிமிஷம் வச்சா போதும். இப்போ வந்து இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து குக்கரில் தண்ணி வந்து நல்லா ஸ்பீடாக வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் இடியாப்ப தட்டை வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா கோச்சதுக்கு ஒரு 5 நிமிஷம் கோச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 12 நிமிஷம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம்.
இதில் வந்து ஒரு 3-4 லேயர் கூட நம்ம ஊற்றிக்கலாம். நான் வந்து 3 லேயர் ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ வந்து இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இடியாப்பம் ரெடி. நீங்கள் வந்து தேங்காய் பால் தேங்காய் துருளோட சர்வ் பண்ணிக்கோங்க. இன்னொரு ரெசிபியில் வந்து உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.